வணக்கம். நம்ம இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ ஒன்று எடுத்திருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் பொதுவாக இந்த பிஸ்னஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். பிஸ்னஸுக்கு அடுத்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்க்குற பல பேர் வர்ற ஒரே துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் துறையாக தான் இருக்குது. அதில் எந்த விதமான மாற்ற கருத்துமே இருக்காதுன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் ஒவ்வொரு நாட்டிலையும் மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே அந்த நாட்டில் ஆட்சியை பிடிச்சிடணும். மேக்ஸிமம் அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டோ பிரைம் மினிஸ்டரோ யாருமே ஆக முடியாது. ஆனால் அவங்க வந்து குறிப்பிட்ட ஒரு மாகாணத்தோட ஆளுநராக மாறலாம். அதுக்கு உதாரணம் தான் அர்னால்டோ சொல்லலாம். அதே மாதிரி இந்த முறை இந்தியாவிலையும் இது எதிரொலிச்சிட்டு தான் இருக்குது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிடையாது, எம்ஜிஆர் காலத்திலேருந்து, ஜெயலலிதா காலத்திலேருந்து, அதுக்கப்புறம் கருணாநிதி எடுத்துட்டா வரைக்கும் திரைத்துறையில் இருக்க பல பேர் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க. இந்த வரிசையில் முதன்மையாக இணைஞ்ச ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒன்று நம்ம காலநாயகன் சூப்பர் ஸ்டார், இன்னொன்று நம்ம உலக நாயகன் கமல்ஹாசன். இன்றைக்கி நம்ம ஷோவில் காலாவை எடுக்கலை, கமல்ஹாசனை பற்றி தான் எடுத்திருக்கோம். அதுவும் குறிப்பாக கமல்ஹாசன் தொடங்கின மக்கள் நீதி மையத்தோட 100வது நாள் நிறைவு பெற்றிருக்கு. அதை பற்றி தான் இந்த சிறப்பு ஷோவில் பேச போகிறோம். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், ஆனால் மறந்தவையாக மட்டும் இருக்காது. திராவிடர் எனும் இனமீது திருநாட்டிலே பெரும்பான்மையாம். யாருமே ஊர் என்பதை யாம் உணர்ந்த போல் அவர் உணரவே மாநில கைகளை கோக்கும் நம் பாரதத்தை வலுவாக்கும் மக்கள் நீதி மையம். டிகிச்சிக்கு டிகிச்சிக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது, பிக்பாஸ். ஆனால் அரசியலில் பிக்பாஸ் ஆகணுன்ற மிகப்பெரிய ஆசையில் தான் கமல் களமிறங்கியிருக்காரு. இவர் தன்னோட பயணத்தை எங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பேட்ரியாட்டிக் டே தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 2016வது வருஷம் குடியரசு தினத்த அன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக கமல் கனெக்ட் ஆகிறாரு. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மக்கள் கூட தான். ஆனால் மக்களுக்கும் கமலுக்கும் நடுவில் நெட்டிசன்களோட தொல்லை தாங்க முடியலன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் மீம் சப்போர்ட் தாக்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கமல் வந்து ஒரு கட்சரால்னு சொல்லாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இதை போல் அரசியலுக்குள்ளே நுழையிறவங்க அந்த ஆட்சி காலத்தில் இருக்க அரசியல்வாதிகள் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டையோ விமர்சனங்களையும் முன்வைக்க மாட்டாங்க. ஆனால் கமல் அதை உடச்சிருந்ததுன்னு தான் சொல்லணும். வந்த அடுத்த நாள் முத கொண்டு தொடர்ந்து இப்போ வரைக்கும் அரசியல்வாதிகள் மேலே தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காது. அதுவும் ஆயுத தாக்குதல் கிடையாது, எல்லாமே வார்த்தை போர் சார்ந்த தாக்குதல்கள் தான். நேர்களே, தாக்குதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி, அடுத்த விஷயம், அவர் வந்து தன்னோட பொலிட்டிக்கல் ஜேர்னியை ஆரம்பித்ததாக அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த ஆரம்பித்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய இளைஞர்களுக்கு மட்டும் இல்லை, சாதிக்க துடிக்கிற ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக இருக்கிற ஒரே ஆள் யாருன்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள் தான். அவர் தமிழர்கள்னு சொல்கிறது நம்மளுக்கும் பெருமை, அதோட நம்ம இந்தியாவில் அவர் தமிழர்னு சொல்கிறது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது நம்மளுக்கு ஒரு வருத்தமாக இருந்துட்டுருக்கு. அந்த விதத்தில் ராமேஸ்வரத்தில் இருக்க குடியரசுத் தலைவர், மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமோட வீட்டில் இருந்து தான் கமல் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கினார். தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா, February 21. அடுத்து இவர் எங்கே தான் போக போகிறாரு, எந்த பிரச்சனையை கையில் எடுத்து யார் யாரெல்லாம் தன்னோட வார்த்தை கணைகளால் தொடுக்க போகிறாரு தான் எல்லாமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இந்த காத்திருப்பு தமிழக மக்களுக்கு மட்டும் கிடையாது, உலக வாழ் கமல் ரசிகர்களுக்கும் இருந்துச்சு. காரை எடுத்த கமல் நேராக போன இடம் ராமேஸ்வரம் தான். அங்கே போனதும் மீனவர்கள் கிட்ட தான் தன்னோட முதல் சந்திப்பை மேற்கொண்டார். நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு காரணமே தமிழகத்தின் மிக முக்கியமான தொழில்களில் உங்கள் தொழிலும் ஒன்று. அது பாதுகாக்கப்பட வேண்டும், பாதுகாப்புடன் நீங்கள் செயல்பட வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். உங்களுக்கு ஏற்படும் சுக துக்கங்களை நான் பத்திரிகை வாயிலாக அறிவதற்கு பதிலாக உங்கள் வாய்மொழியில் அறிய கடமைப்பட்டிருக்கிறேன். இனி அப்படித்தான் நடக்கும். கமல் இந்த பயணத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறத ரொம்ப தீவிரமாக இருந்தார். ஸோ ஒரு கட்சின்னு பெயர் எடுத்துட்டாலே அதுக்கு ஒரு பெயரை சூட்டி தான் ஆகணும். எந்த விதமான ஒரு பொலிட்டிஷனாக இருந்தாலும் சரி, சினிமாக்காரனாக இருந்தாலும் சரி, கட்சிக்குன்னு ஒரு கொடியை அவங்க அறிமுகப்படுத்தணும், அதுக்கான பெயரை சூட்டணும். அதுவும் இல்லாமல் கட்சிக்கான நிர்வாகிகளும் தேர்வு செய்யணும். இப்போ பல வேலை இருக்குங்க. ஸோ இது தான் கமல் தன்னோட அடுத்த ஆயுதமாக கையில் ஏந்தினார். கொடியேற்றுகிறார்
தூய வெள்ளையில் இணைந்த கைகள். இந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மய்யம். கட்சியின் பெயர் மக்கள் நீதி மய்யம். சொல்லி பழகுங்கள். ஸோ கமல் மக்கள் மத்தியில் உரை நிகழ்த்த ஆரம்பித்தார். அப்போ பேசினவர் என்ன சொன்னார்னா, நமக்கு ரொம்ப நாளாக இருக்க பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சது தான், காவேரி இஷ்யூ. கர்நாடகத்திலிருந்து காவேரி தண்ணியை மட்டும் இல்லைங்க, ரத்தத்தையும் நம்மளால் வாங்க முடியும் சொல்லி கமல் சொல்லார். சொன்னதும் பல அரசியல்வாதிகள் துடித்தாங்க. ஓகே, நமக்கு டாபிக் எடுக்க ஒரு விஷயம் கிடச்சிருச்சு, கமல் வந்து வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறாரு, ஒரு புதிய கதையை கட்டி விட்டுலாம், இது பெரிய பூதாகாரமான விஷயமா மாறும், அரசியல் பயணம் எங்கே தொடங்குச்சோ அதே நல்லா முடிச்சு வச்சுலாம் சொல்லி தான் பல எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் கமல் உடனே சின்ன லேக் விட்டு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. என்னென்னா, காவேரி வந்து ஒரு பக்கம் நம்ம பெறதும் பெறாதோ இருக்கட்டும், கர்நாடக மக்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் கேட்டால் கர்நாடக மக்கள் தண்ணியை மட்டும் இல்லைங்க ரத்தத்தையும் கொடுப்பாங்க. எதுக்காகனா, தமிழகத்துக்கு கர்நாடகாவிலிருந்து வந்த மக்கள் பல பேர் ரத்த தானம் செஞ்சிருக்காங்கன்னு அதை மைண்டில் வச்சு தான் சொன்னேன். கமல் ஒரே போட போட்டு முடிச்சிட்டாரு. நீங்கள் தண்ணி தானே கேட்குறீங்க, என்னால் ரத்தத்தை வாங்கி கொடுக்க முடியும் அங்கேருந்து. இருங்க இருங்க இருங்க, ரத்தம் சொல்லும்போது ஏதோ சண்டைக்கு தயாராகிறேன்னு நினைக்காதீங்க, ரத்த தானத்தை சொல்கிறேன் நான். ஐயா, சுனாமி வந்தபோது, வெள்ளம் வந்தபோது பெங்களூர்லேருந்து வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போனாங்க. அந்த மானிடமும் அங்க இருக்குல்ல, அதை தொட்டம்னா வரும், யார் ரத்தத்தை கூட கொடுப்பாங்க, கொடுத்துருக்காங்க இவங்க இருக்கிறவங்க. என்னுடைய பெங்களூர் சகோதரர்கள் இங்க வந்து தமிழ்நாட்டில் ரத்த தானம் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்கீங்களா இல்லையா? அதான், அது கூட நடக்கும், செய்து காட்டி இருக்கிறோம். செஞ்சிருக்கோமா இல்லையா? ரஜினியை எல்லாருமே விமர்சித்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி வந்து கொள்கைன்னு கேட்டாலே கோக்கமாக ஓடிடுறாரு, அவர் எதுவுமே பதில் சொல்ல மாட்டாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் கமல் இந்த விஷயத்தில் தெளிவாக இருந்தார்னு தான் சொல்லணும். அவரோட கொள்கைகள் என்னன்றதை பற்றி அன்னைக்கே கட்சி ஆரம்பித்த அன்னைக்கே மேடையில் போட்டு உடச்சி எறிஞ்சார். நல்ல கல்வி, தரமான கல்வி, எல்லா தரப்பினருக்கும் போய் சேர வேண்டும். சாதியும் மதத்தையும் சொல்லி சொல்லி விளையாடிய விளையாட்டுகள் நிறுத்தப்பட வேண்டும். உங்களுக்கு இருக்கும் எல்லா பற்றாக்குறையும் பேராசையினால் வந்த பற்றாக்குறை. கைத்தட்டாதீங்க ரொம்ப, அதுல உங்களுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு, நம்மளுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருந்தோம். இன்னொரு பக்கம் நடிகராகவும் தன்னோட கலைப்பயணத்தை கமல் தொடர்ந்துட்டு இருந்தார். இந்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத இந்த நேரத்தில் கமல் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருந்தார். ஆமாம், நம்ம நாட்டில் வேடிக்கை மனிதர்களை விட வேடிக்கை பார்க்கும் மனிதர்கள் ஏராளம். எது எப்படி போனால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க பழகிட்டோம். பழகிட்டோம்னா என்னையும் சேர்த்து தான், நானும் அப்படி தான் இருந்தேன். முடியல, பார்த்தது போதும், பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம். கட்சி ஆரம்பிச்சாச்சு, கொடியோ இன்ட்ரோ பண்ணியாச்சு, மக்களையும் சந்திச்சு பேசியாச்சு. அடுத்ததா ஒரு அரசியல்வாதி என்ன எதிர்கொள்ளணும், விமர்சனங்கள் தான். அந்த விமர்சன கணைகள் நம்ம கமலையும் தாக்க தயாராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கமல் அறிமுகப்படுத்தின அந்த கொடி தமிழர் பாசறை அமைப்பின், அதாவது மும்பையில் இருக்க ஒரு அமைப்புங்க, தமிழர் பாசறை அமைப்போட கொடியை ஒத்து இருந்ததா ஒரு மிகப்பெரிய விமர்சனம் எழுந்தது. இந்த விமர்சனங்கள் தமிழர் பாசறை அமைப்பு முன்வைக்குதோ இல்லையோ, நம்ம நெட்டிசன்ஸ் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் வைரலாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தாங்க. கமல் வந்து இதிலேயே காப்பி அடிச்சிருக்காரு, ஃபுல்லாக வந்து வேற ஒரு அமைப்போட நல்ல ஒரு எம்பளம் எடுத்து இவர் யூஸ் பண்ணியிருக்காரு சொல்லிட்டு தான் மிகப்பெரிய அளவில் விமர்சனம் எழுந்துச்சு. ஆனால் அந்த தமிழர் பாசறை அமைப்பு பெருந்தன்மையோடு கமலை அதை பயன்படுத்திக்கிட்டோ சொல்லி விட்டு கொடுத்துட்டாங்க. தமிழர் பாசறை செம்பூர் மும்பையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். ஐயா சார், கமல் சார் கட்சி தொடங்கின உடனே எங்களுடைய சின்னமும் சார் சின்னத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சின்னமும் ஒரே அளவுக்கு ஒட்டு போனதுனால நாங்கள் மனமும் வந்து சந்தோஷமாக சார் பண்ணக்கூடிய ஜனநாயக கோயில் கட்டுறாங்க, அந்த கோயில் எங்களுடைய பங்களிப்பு இருக்கட்டும்னு சார் அந்த சின்னத்தை யூஸ் பண்ணிக்கட்டும், நாங்களே எங்களுடைய சார்பை யூஸ் பண்ணிக்கிறோன்ட்டு சாருக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதி கொடுத்து சாருக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நாங்கள் வந்திருக்கோம். சார் தமிழ்நாட்டு அரசியலில் சிறப்பான பேர் பெற்று மக்களுக்கு பல சேவைகளை செய்யணும்னு எங்கள் மும்பை தமிழர்கள் சார்பாக சார்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறோம். பிப்ரவரி 23 தேதி
மக்கள் நீதி மய்யம் அந்த கட்சியோட உறுப்பினர் பதிவுக்கான இயக்கத்தை அதிகாரப்பூர்வமாக துவங்கினார். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அகில இந்திய கமல்ஹாசன் நற்பணி இயக்கத்தோட மாவட்ட பொறுப்பாளர்களை சந்தித்து அந்த கட்சியோட தலைவர் கமல்ஹாசன் உறுப்பினர் படிவங்களை அப்ளிகேஷன்ஸை வழங்கினார். டாக்டர் பத்மஸ்ரீ கமல் அவர்களையும் அரசியலுக்கு தலை அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண் தொழில் முனைவோர்கள். சாதாரணமாக வீட்டில் அடுப்பு ஊதிட்டு இருக்க பெண்கள் கிடையாதுங்க, பெண் தொழில் முனைவோர்கள் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் தான் கமல் சந்திச்சு பேசியிருந்தார். எப்பன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு. கமல் தன்னோட அடுத்த சந்திப்பை மேற்கொண்டது கல்லூரி மாணவ மாணவிகள் கிட்ட தான். அங்கே போயிட்டு அவர் சும்மா உரை நிகழ்த்திட்டு வரலங்க, அதாவது இப்படி தான் இருக்கும், இனிமேலும் இப்படி தான் இருக்கும், இப்படியே இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அரசியல்வாதிங்க இப்படி தான், நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன், வாக்குறுதி நிறைய கொடுப்பேன், அதை நிறைவேற்ற சொல்லி சப்பக்கட்டு கட்டாமல் நம்ம கமல்ஹாசன் மேடையில் ஒரே ஆளாக நின்று மாணவ மாணவிகள் என்னென்ன கேள்வி கேட்குறாங்களோ எல்லாத்துக்குமே போல்டாக ஃப்ராங்காக பதில் சொல்லி அசத்தினார். இப்போ இருக்க அரசியல் வெளியே அப்படி சொல்லிட்டு இருக்க அரசியலில் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு மூடகமாக இருக்குது, ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை, வெளிப்படைத்தன்மையில் என்ன நடக்குதுன்னு ஆக்சுவலி முக்கால் பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு எந்த விஷயமா இருக்கும், ஒரு டாக்ஸ் அந்த காசு செலவு பண்ணுற விஷயத்துலேருந்து பட்ஜெட் விஷயத்துலேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் பீயிங் செலக்டட், ஸோ ஆல்வி லேக் இஸ் அ டிரான்ஸ்பரன்சி. ஐ மீன் ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு வெளியே தெரியவில்லை, பிகாஸ் இட் மீன் க்ளோஸ் பிளாட்ஃபார்ம். அது நம்ம வந்து ஒரு ஒரு டோட்டல் ஒரு ஒரு ஓப்பன் சாட்டலைட்டாக இருக்கும், எல்லாத்துக்கும் எல்லாமே தெரிய வரும். அதோடைய ஆரம்பம் தான் இந்த மேடையில் நீங்கள் ஏறி பேசுறது, உங்களுக்கு புரியுதுங்களா? இதுக்கு பெரிய தைரியம் வேணாம், இதுக்கு நேரம் மட்டும் இருந்தா போதும், ஏதாவது கேட்டு வர தப்பா போய் பண்றதுனாலதான் மறைக்கிறாங்க. ஆமா, இப்ப நம்ம எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் ஒருவேளை நீங்க என்ன நீங்க சொல்றதுல எனக்கு திருப்தி இல்லை, இந்த கருத்து நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன்னா உங்க கருத்து என்னன்னு கேட்கக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கு. உங்க கருத்து என்ன, என்னதை விட சிறப்பாக இருக்குன்றீங்களா, அப்படியா, நீங்களாம் ஒத்துக்கிறீங்களா அப்படின்னா ஆமான்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அதான் என் கருத்தாக மாற வேண்டும். அதுதான் மக்கள் ஆட்சி. என் முயல் நான் பிடிச்சேன், அதுக்கு மூணு கால் தான் சொல்லிட்டு இருக்கிறத அர்த்தமே கிடையாது. அடுத்து கமல் எங்க போவாரு, எல்லாரும் திருப்பி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் நான் சொல்றது மீடியாவும் சேர்த்து தாங்க சொல்றேன், எல்லாரும் யோசிச்சுன டைம்ல கமல் போன இடம் தான் திரும்பவும் கல்லூரிக்கே போயிட்டு மாணவ மாணவிகளை மீட் பண்ணாரு. ஆனா இந்த தடவை வீட்டில் கிடையாது, நேராக தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்றுக்கே போயிட்டாரு. அங்க போயிட்டு என்ஸ்டிங்ஸ் 2018 அப்படின்ற ஒரு ஷோவை ஸ்டார்ட் பண்ணி வச்ச கமல் வெறும் ஷோவோடு நிறுத்தல, தன்னோட அரசியல் பிரவேசத்தை அங்கேயோ மாணவ மாணவிகள் மத்தியில திணிச்சுட்டு வந்தாரு. மையங்கிறது வந்து ஒரு ஜட்ருடைய பொசிஷன், மையங்கிறது வந்து சைடே எடுக்காமல் வைக்கிறது இல்லை, ஃபஸ்ட்டு எந்த சைடு எடுத்தால் நல்லா இருக்குன்ற மையத்தில் இருந்து பார்த்துவிட்டு அந்த சைடுக்கு போகிறது. எல்லாரும் மையம்னா அது இதுவும் வேணாம் அதுவும் வேணாம்னு தனியாக இருப்பீங்களா, இல்லை இதையும் பார்க்கணும் அதையும் பார்க்கணும், எது நல்லதுன்னு முடிவு பண்ணணும், முடிவு பண்ணிட்டு அப்புறம் அங்கே போகணும். ஆனால் இருக்க வேண்டிய இடம் முடிந்தவரை நடுவில் இருந்து பார்க்கணும் எல்லாருக்கும். அடுத்ததாக ஒரு பாயிண்ட் பண்ணது இந்த ஹாலிவுட் சினிமாவில் குழந்தைகளை பாயிண்ட் பண்ண மாதிரி நம்மால் பாயிண்ட் பண்ணது மகளிர் தான். மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு மக்கள் நீதி மையத்தோட சார்பில் ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கப்பட்டுச்சு, அதில் நம்ம கமல்ஹாசனும் கலந்துக்கிட்டாரு. இதில் ஒன்றும் வெஸ்டர்ன் ஸ்டைல்ஸோ இல்லை அதர் ஃபாரின் கல்ச்சர்ஸோ எதுவுமே இன்க்ளூட் பண்ணாமல் பற இசையை போட்டு அடி அடினு அடித்து தெளிச்சுது அந்த நிகழ்ச்சி. ஐந்தாண்டு திட்டம் என்று சொல்வார்கள், அவை திட்டம் கொள்கை என்பது மக்கள் நலம், அவ்வளவுதான் சிம்பிள். திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதான் நான் சொன்னேன், அதுக்கு புஸ்தகம் போட்டு கொடுக்கலாம், எப்போ போட்டு கொடுப்பீங்கிறாங்க, ரொம்ப பெரிய படிப்பாளிகள் இவர்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். இன்னும் ஒரு 180 நாள் போதுமா? ஓகே. ஆனா மேனிஃபெஸ்டோ எப்போ கொடுப்பீங்க,
அதை யார் கொடுத்தாங்க? அப்படி கொடுத்தவங்கெல்லாம் சரியா இருக்காங்களா? பெரிய பெரிய புஸ்தகம் போட்டு வச்சிருக்காங்க. எங்களை விட சிறப்பாக கூட இருக்கலாம், ஆனால் செயல் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை யோசித்து பாருங்கள். அவர் கோவை விமான நிலையத்தின் களமண இடம் ஃபுல்லாவே ரெண்டு பக்கமும் தொண்டர்களும் மக்களும் நின்று தலைவா தலைவன் கமலை வரவேற்றுட்டு இருந்தாங்க. இது அரசியல பழந்தின்னு கொட்டை போட்டு நிறைய ஆட்களை சேர்த்து வச்சிருக்க அரசியல்வாதிகளுக்கு இந்த சம்பவம் நடக்க நம்ம பார்த்துருப்போம். இதுல அவினாசிக்கு போன நம்ம கமல்ஹாசன் மக்களை நேரில் சந்திச்சு பேசினாரு. அப்போ தான் என்ன செய்ய போறன்றத மக்களுக்கு தெளிவா விளக்கி சொன்னாரு. மக்கள் நீதி மய்யம் கட்சியோட அடுத்தடுத்த பயணங்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. வெல்கம் பேக். அரசியல் களத்துல அதிரடி காட்டிட்டு இருக்கோம் நம்ம மக்கள் நீதி மய்யத்தோட அடுத்த கட்ட பயணங்களை இப்ப பார்க்கலாம். நடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், ஆனால் மறந்தவையாக மட்டும் இருக்காது. திராவிடர் எனும் இன மீது திருநாட்டிலே பெரும்பான்மையாம். யாருமே ஊர் என்பதை யாம் உணர்ந்த போல் அவர் உணரவே மாநில கைகளை கோக்கும் நம் பாரதத்தை வலுவாக்கும் மக்கள் நீதி மய்யம். கமல் தன்னோட அடுத்த பயணம் எங்க போனார்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்துக்கு தான். அதுலயும் குறிப்பா மொடக்குறிச்சி, வீரப்பஞ்சற்றம், சித்தோடு, கவுந்தம்பாடி, சத்தியமங்கலம், பிஜி புது, டிஎன் பாளையம், அண்டு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அந்தியூர். இந்த இடத்துக்கெல்லாம் போன கமல்ஹாசன் அங்க தன்னோட கட்சி உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்க கையிலே கொடியத்தை செஞ்சிருந்தாரு. அரசியல்வாதிகளால தியாகிகள் தான் அப்படின்ற தாட் எல்லாருக்குமே போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம கமலஹாசன் ஈரோட்டில் அரசியல் பயணத்தை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்க அதே வேளையில் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு சொன்ன ஒரு ஆப்ளிகேஷன் கமல் கிட்ட வருதுங்க. ஒரு பேரண்ட் வந்து ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, இதுக்கு ஒரு பேர் வைங்க, நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் குழந்தை நல்லா வரும்னு எதிர்பார்க்குற சொல்லு பேரண்ட் சொல்ல. நம்ம கமலஹாசன் என்ன பேர் சொல்லியிருப்பாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? எஸ், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நான் முற்றுப்புள்ளி வைக்க விரும்பலை. அந்த குழந்தைக்கு பேர் கமலரஞ்சிதம்னு நம்ம கமல்ஹாசன் வச்சுருந்தாரு. அந்த ஸ்டெர்லைட் ஃபேக்டரிக்கு என்ன நடந்துன்னு இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்டெர்லைட் போராட்டம் நடக்கிறப்போ நம்ம கமல்ஹாசன் டைரெக்டாக குமரட்டியாபுரத்துக்கே போயிட்டாருங்க. போயிட்டு அந்த இருக்க மக்களை சந்திச்சதும் இல்லாமல் போராட்டத்துலேயும் கலந்துக்கிட்டாரு. எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் அவங்களுக்கான பேசிக் குவாலிஃபிகேஷன், எத்தனை போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க, எத்தனை வாடி சிறைக்கு சென்றிருக்காங்கன்றது தான் அந்த டெஸ்ட்டில் நம்ம கமல்ஹாசன் பாஸ் ஆகிட்டாருந்தான் சொல்லும். அதுவும் இல்லாமல் அவர் தெளிவாக அந்த கூட்டத்தில் சொல்லிட்டாரு, நான் இந்த போராட்டத்துக்கு வந்தது என்னோடய வாக்கு வங்கி நிரப்புறதுக்காக கிடையாதுங்க, மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறதுக்காக கிடையாது. உங்களோட பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, அது என்ன பிரச்சனையாக இருக்குன்றதை களத்தில் வந்து பார்க்கணுன்றதுக்காக தான் பார்த்துருக்கேன். ஒருவேளை மேபி நாளைக்கு நான் பவரில் வந்துட்டேன்னா இந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் பார்த்துப்பேன்றதை என் மனசில் ஆழமாக பதிய வைக்கணுன்றதுக்காக தான் இந்த போராட்டத்தில் நான் கலந்துக்கிட்டேன்னு கமல் தெள்ள தெளிவாக சொல்லிட்டாரு. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காததை கண்டித்து அந்த திருச்சி பொதுக்கூட்டத்தையே ஒரு கண்டன கூட்டமாக நம்மவர் மாத்திட்டாருன்னு தான் சொன்னோம். ஸோ நம்மவர் கமல்ஹாசன் வந்து அந்த கூட்டத்தை மாத்திட்டாரு. இது எல்லா விதமான செய்தி சேனல் நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஹெட்லைன்ஸ் நியூஸாக தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். ஸோ அவர் வைகை எக்ஸ்பிரஸை பிடிச்சிட்டார் போயிட்டு திருச்சிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் இவரை சூழ்ந்துட்டு இருந்தது மேக்சிமம் தொண்டர்கள் கிடையாது, இங்கே இருக்க முக்கியமான டிவி தொகுப்பாளர்களும்
இந்த செய்தி சேவையில் ஒர்க் பண்ணுற மிக மிக முக்கியமான உயர் மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் இதில் கலந்துக்கிட்டாங்க. கலந்துக்கிட்டு கமலை வழி அனுப்ப போலங்க. ஒவ்வொரு நியூஸஸாக ஒவ்வொரு சேனலும் கமலோட கருத்து என்னவாக இருக்குது இந்த காவிரி இஷ்யூன்றதை பற்றி ஒரு காணொலி பதிவாகவும் சரி உரையாடல் பதிவாகவும் சரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த விதத்தில் நம்மளோட காவிரி நியூஸ்க்கும் கமல் பேட்டி அளிச்சிருந்தார். நிறைய கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது வியப்பில்லை, அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆளுங்கட்சி போராட்டத்தில் ஈடுபடுவது கொஞ்சம் வியப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்கு. எல்லோரும் போராட வேண்டும், ஏனென்றால் காவிரி சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனை தமிழ்நாடு தழுவியது, தமிழகத்தில் வாழும் அனைவரையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதில் எத்துறை என்று வித்தியாசம் பாராட்டாமல் அத்தனை துறைகளும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கூட்டத்தை ஒவ்வொரு இடமும் ஈரோடும் சரி திருச்சியும் சரி ஒவ்வொரு இடமும் அவர் வந்து தொடர்ந்து போயிட்டே தான் இருந்துச்சு. அந்த கூட்டத்தில் பேசாத ஒரு விஷயத்தை கமல் வந்து இந்த பர்டிகுலர் கூட்டத்தில் மட்டும் பேசினார். என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பித்தா தமிழகம் தாங்காதுன்னு தெளிவாக சொல்லியிருந்தார். தமிழக மக்கள் ஒத்துழையாமை இயக்கம் துவங்கினால் நாடு அதிரும். இதுக்கும் ஏதாவது சூழ்ச்சி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதும், கர்நாடகா எலெக்ஷன் முடிஞ்சதும், அவங்க ஆளுக்கு யாராவது அக்ஷதை போட்டு ஒரு சின்ன ஊர்வலமோ அல்லது உண்ணாவிரதமோ இருக்க பண்ணி உடனே அதுக்காக செஞ்சதாக நாங்கள் தான் இதை செஞ்சோம்னு தாமதமாக நீதி வழங்குவார்கள். திருச்சிக்கு போன நம்மவர் அடுத்தது என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற ஒரு தலைவராக இல்லாமல் இருக்கிறதுல தெளிவாக இருந்தார் தான் சொல்லணும். அந்த விதத்தில் திருச்சியில் நடந்த மிக மிக ஒரு நெஞ்சை வருடக்கூடிய ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோட்டர் பைக்கில் போயிட்டுருந்த ஒரு கர்ப்பிணி பெண் அவரோட ஹஸ்பண்ட் மோட்டர் பைக்கை ஓட்டிகிட்டு போயிட்டுருந்தாரு. அப்போது டிராஃபிக் போலீஸ் அந்த மோட்டர் பைக்கை எட்டி உதச்சதில் கீழே விழுந்த அந்த கர்ப்பிணி பெண்ணான உஷா இறந்துட்டாங்க. இது தமிழகத்தில் மிகப்பெரிய டாக்காக வந்துச்சுங்க. பரபரப்பான செய்தியும் காணப்பட்டது சில நாட்களுக்கு. அதுக்கப்புறமா வழக்கமில் எல்லாம் செய்த மாதிரி முடிவு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் கமலஹாசன் அந்த உயிரிழந்த உஷாவோட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை அளித்தார். அடுத்து கமல் கையில் எடுத்து விவாதித்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அமையறதை பற்றி தாங்க. ஸோ மேடையிலேயே ஏற்கனவே அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்த ஒரு ஃபுட்டேஜை வந்து ஷோ பண்ணியிருந்தார். என்ன ஃபுட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, காவிரி மேலாண்மை வாரியம் அமையறதுக்கு என்னென்ன ஆலோசனைகளாக இருக்குது, என்னென்ன தீர்வுகளாக இருக்குன்றதை பற்றி அந்த துறை சார்ந்த நிபுணர்கள்கிட்ட பிரத்யேகமான பேச்சு நடத்தி அவங்களோட தெள்ள தெளிவான பதில்களையும் இவரோட கேள்விகளையும் முன் வச்சு ஒரு காணொலி தொகுப்பை வடிவமைச்சு அதை மேடையில் மக்கள் முன்னாடி சமர்ப்பிச்சிருந்தாரு. நிலம் தமிழ்நாட்டில் காவிரி படுகையில் தான் இருக்குது. ஆக இன்றைக்கு காவிரி பொய்த்து விட்டால் தமிழ்நாடு எக்கானமி கண்டிப்பாக பொய்த்து விடும் என்ற எந்த விதமான ஒரு ஐயமும் தேவையில்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காவிரி இஷ்யூவில் நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து வேர்டிக்ட்டை கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை மத்திய அரசு வந்து கர்நாடக எலெக்ஷனை மனசில் வச்சு அவங்க அதை நிறைவேற்றதுக்கு தயங்குறாங்க சொல்லிட்டு மிகப்பெரிய குற்றச்சாட்டை எழுந்திருந்தது. அந்த நேரத்தில் நம்ம கமல்ஹாசன் பிரதமர் மோடிக்கு வீடியோ பதிவு ஒன்றை அனுப்பிச்சிருந்தார். தமிழர்களுக்கும் கர்நாடகத்து மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நீதி கிடைக்க நீங்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்தே ஆக வேண்டும். அது உங்கள் கடமை. நினைவுறுத்த வேண்டியது என் உரிமை. இங்கே இந்த வீடியோவில் சொல்ல மறந்த வார்த்தைகளை கடித வடிவிலும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தயவுசெய்து செயல்படுங்கள். இந்நிலை மாற வழி செய்யுங்கள். வணக்கம். கமல் அடுத்ததாக களம் கண்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, April 22 யூடியூபுக்கு வந்தார் நம்ம கமலஹாசன். அதில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களோட கேள்விகளுக்கு நேரலையில் பதிலளிச்சிருந்தார். கிராமிய வளர்ச்சியில் ஈடுபடும் போது ஏற்கனவே இருக்கும் கட்சிகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தினால் எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? வன்முறை இல்லாமல் நியாயமாக, ஆனால் எதிர்கொண்டே ஆக வேண்டும். ஏன்னா நாம் செய்கிறது வந்து அவங்களுக்கு பாதகமானதோ மக்களுக்கு பாதகமானதோ இல்லை. மக்கள் நலம் செய்ய போகிறவங்களை தடை செய்ய முற்படுவர்கள், பாதையில் இடைஞ்சல்களை வைப்பவர்கள் தேச துரோகிகள். அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுமோ அப்படி ட்ரீட் பண்ணலாம், ஆனால் வன்முறை இல்லாமல் அதை செய்ய வேண்டும். April 24 அன்னைக்கு மக்கள் நீதி மய்ய சார்பில் மாதிரி கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. இதில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசியல் சாசனத்தோட 73, 74 திட்டங்கள் மூலமாக கிராம பஞ்சாயத்துகளுக்கு அரசியல் சாசன அந்தஸ்து வழங்கப்படுறதை குறிப்பிட்டு பல விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டுச்சு. யூடியூப்பில் கால் பதிச்சு நம்ம கமல் அடுத்ததாக எந்த பக்கம் போடான்னு பார்த்தீங்கன்னா, ஆப் செயலி பக்கமாக தான் போயிருந்தார். April 30 மையம் விசில் அப்படின்ற ஒரு செயலியை நம்ம கமலஹாசன் அறிமுகம் செஞ்சார். இதில் என்னடா ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்க்குறீங்களா,
சமுதாயத்தில் இருக்க குறைகளை சுட்டி காட்டுறதுக்காக விசில் செயலியை கட்சி உறுப்பினர்கள் பயன்படுத்தலான்னு கமல் தெள்ள தெளிவாக அறிவிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, இது ஒரு புகார் பெட்டி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது உங்கள் பகுதியில் என்னென்ன தொடர் தவறுகளாக நடந்துகிட்டோ இருக்கோ அதெல்லாம் எந்தெந்த அதிகாரிகள் பார்க்காம இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகள் அதை மெத்தனமாக செயல்பட்டாலும் சரி, அந்த குறைகளை இந்த விசில் செயலி மூலமாக எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, தேவையான ஆக்ஷன்ஸை நம்ம சேர்ந்து எடுப்போம்னு கமல் சொல்லியிருந்தார். கமல் தன்னோட கட்சி கூட்டத்தில் பேசும்போதெல்லாம் ஒரு சொற்தொடர் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களை தத்தெடுக்க போகிறேன். அதுலேயே வந்து ஒன்று ரெண்டு கிராமங்களை சொல்லலை, கிட்டத்தட்ட 8 கிராமங்களை தத்தெடுத்து அதை தமிழகத்தோட முன்மாதிரி கிராமங்களை நான் வந்து தரம் உயர்த்த போகிறேன்னு சொல்லி கமலஹாசன் சொல்லியிருந்தார். இது வாக்குறுதியாக மக்களுக்கு வழங்கியிருந்தார். இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுற விதமாக தான் கமல் அடுத்த பயணத்தை நோக்கி போன இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க அதிகத்தூர் ஊராட்சி. இந்த கிராமத்தை தத்தெடுத்த கமலஹாசன் அங்கே மே 1 அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தார். மே 1 அந்த கிராமத்தை தத்தெடுத்த கமலஹாசன் கிட்டத்தட்ட பள்ளிக்கூடத்தில் 3 அறைகள் மற்றும் 100 கழிப்பறைகள் கட்டித்தரப்படுன்னு மக்கள்கிட்ட உறுதி அளிச்சிருந்தார். அது மட்டும் இல்லை, பசுமை கிராமமாக மாற்ற மரக்கன்றுகள் நடுவது குறித்து ஆலோசிக்கவும் பட்டுச்சுங்க அந்த கூட்டத்தில். பள்ளிக்கூடத்தில் இன்னும் 3 அறைகள் தேவைப்படுகின்றன, அவை கட்டித்தரப்படும். கல்விக்கு நிகரானது ஆரோக்கியம், அதனால் கழிப்பறைகள் இந்த ஊருக்காக தனியாக கட்டித்தரப்படும். அனைத்து கட்சியும் கமல் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சி இவங்க ரெண்டு பேர் தான் மாறி மாறி அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த கூட்டத்தையும் நடத்துவாங்க, அதில் இவங்களாம் கலந்துக்கிட்டாங்க இல்லைன்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் நடிகராக இருந்த கமல்ஹாசன் அரசியலில் நுழைஞ்ச உடனே அவர் கூட்டின முதல் அரசியல் சம்பந்தமான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லாருக்குமே தொலைபேசி வாயிலாக பலருக்கு வந்து அழைப்பு விடுத்திருந்தார். அவர் நேரில் போயும் ஒரு முக்கியமான தலைவரை அழைச்சிருந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் போயிட்டு வரவேற்றிருந்தார் நம்ம கமல்ஹாசன். இந்த சந்திப்பு ஒரு அழைப்பு விடுப்பதற்காக வந்த சந்திப்பு. இதுக்கப்புறம் சென்னையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் எதிர்கட்சியும் கலந்துக்கல, ஆளுங்கட்சியும் கலந்துக்கல. இதுக்கு மாறா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகளோட நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. அவங்க அவங்களுக்கு என்ற தனி மரியாதையும் தனி கௌரவம் தனி கட்சிகளும் கூட இருக்கின்றன. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு கடமையுடன் நாங்க இங்க வந்திருக்கிறோம். அது விவசாயிகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை. தமிழகத்தில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கி ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருந்த கமல்ஹாசன் அடுத்ததாக கர்நாடகாவில் நடந்த குமாரசாமியோட பதவியேற்பு விழாக்கு போயிருந்தார். அங்கே அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தலைவர் திரு ராகுல் காந்தியை சந்தித்தார். அவர் மட்டும் இல்லாமல் மார்க்சிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி மற்றும் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து கமல் பேசியிருந்தார். தமிழகத்தையே உழுக்குன தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டம், அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு இரையாயிருந்தாங்க. ஸோ இந்த சோகம் தமிழகத்தில் எல்லாருமே தாக்குச்சு, அதே சோகம் நம்ம கமல்ஹாசனையும் தாக்குச்சுன்னு தான் சொல்லுவோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க. போராட்டத்தில் பல பேர் காயமடைஞ்சிருந்தாங்க, அவங்கள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த 144 தடை உத்தரவையும் மீறி நம்ம கமல்ஹாசன் மருத்துவமனைக்கு போயிட்டு காயமடல் நேரில் சந்திச்சிருந்தார். இதுக்காக பர்டிகுலராக இந்த ஒரு விஷயத்துக்காக கமல்ஹாசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. ஸ்டெர்லைட் ஆலைய மூடணும், நிரந்தரமா மூடணுன்றதுக்கான அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டு இருந்தது. இதை பத்தி நம்மளோட கமல்ஹாசன் கருத்து தெரிவிச்சிருந்தார். என்ன தெரிவித்தார் பாத்தீங்கன்னா, தமிழக அரசியலின் புதிய பொழிப்புரையை தூத்துக்குடி எழுதிவிட்டது, தமிழகமே அதை பின்பற்றி இழந்த அரசியல் மாண்பை மீட்டெடுக்க வேண்டும்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் அந்த 100ன்றது ஒவ்வொரு பூஜ்ஜியமா சேர்த்து சேர்த்து 1000, 10,000, 1,000,000 ஒவ்வொரு நாட்களை கடந்து போக போகுது. இந்த கட்சி எதிர்காலத்தில் எப்படி இருக்கும், நல்ல ஆளுமை வாய்ந்த கட்சியாக இருக்குமா, அதாவது திமுக அதிமுக இப்போ எந்த நிலைமையில் இருக்கோ, இதை பெரும்பான்மையை மீறின ஒரு கட்சியாக இருக்குமா இல்லை சிறுபான்மை கட்சியாக இருக்குமான்றதை பொறுத்து இருந்ததாக பார்க்கணும். அதுவரை உங்களிடமே விடைபெற்றுக் கொள்வது உங்கள் கார்த்திக் மாய்குமார். நன்றி, வணக்கம். கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், ஆனால் மறந்தவையாக மட்டும் இருக்காது. திராவிடர் எனும் இனமீது திருநாட்டிலே பெரும்பான்மையாம், யாருமே ஊர் என்பதை யாம் உணர்ந்த போல் அவர் உணரவே மாநில கைகளை கோக்கும் நம் பாரதத்தை வலுவாக்கும். மக்கள் நீதி மையம், நம் மக்கள் நீதி மையம். முக்
முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.